சகவியை பார்த்து என்ன சொன்னார், இறங்கி வா. ஐயா, சில காரியத்தில் நம்ம கொஞ்சம் ஏறி நின்றுட்டு இருக்கிறோம், சில பேர் இறங்கி வர்றதே இல்லை. சில காரியத்தில் இறங்கி வருதல் என்றால் அவர் இருக்கிற நிலைமைக்கு நாம் வருதல், அவர் இருந்த இடத்திற்கு நான் வருதல். அவர் என்ன சொன்னார், சகேவே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இது வரைக்கும் சகன் வீட்டில் இயேசு தங்கினது இல்லை. நல்ல கவனிங்க, இயேசு இருந்த வீட்டில் சீசர்கள் தங்கினார்கள், யாருடைய வீட்டிலும் இயேசு தங்கவில்லை. ஆமென். ஒரு சீமோன் என்ற ஒருவன் பெரிய விருந்து செய்தான். அவன் வீட்டுக்கு போனபோது அங்கே ஒரு உபமானத்தை சொன்னார், ஆனால் அந்த சீமோன் வீட்டில் இயேசு தங்கவில்லை. ஆனால் இயேசு சொன்னார், சகவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் சத்தம் போட்டு சொல்லுங்களேன், உன் வீட்டில். எப்பா, பழைய ஏற்பாட்டுக்குள்ள இயேசு இருந்த வீட்டிலே சீசர்கள் தங்கினார்கள், வேற யார் வீட்டிலையும் தங்கலை. ஆனால் சகேவுடைய வாஞ்சி அறிந்து கொண்டார், இறங்கி வாப்பா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்ட வீடு எழுத்தின்படியான வீடு, உன் வீட்டில் தங்க வேண்டும். நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ள வேண்டும், எப்போ இன்கிரைஸ்டுக்குள்ள வந்தோமோ, எப்போ கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி ஆனோமோ, ஹே, எனக்குள்ளே இயேசு தங்கி இருக்கிறார். His dwelling presence in me. His dwelling presence in me. என்ன சரியா சொன்னா, பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப கிறிஸ துவானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஐயா, கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது, நான் போவது நலமாயிருக்கும், நான் போகாவிட்டால் அவர் வரார், அவர் உங்களுக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருக்கும்படி நான் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்போ இயேசு நமக்குள்ள மகிமை நம்பிக்கையாய் தங்கியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள நிரந்தரமாய் வாசமாய் இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் பாசிபிலிட்டிஸ் என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எந்த காரியத்தில் பாசிபிலிட்டிஸ்? எனக்குள்ளே இயேசுவானவர் தங்கி இருக்கின்றார், எனக்குள்ளே நிரந்தரமாய் ஆவியானவர் வாசமாய் இருக்கின்றார். அந்த இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளும் எனக்குள் இருக்கிற ஆவியானவருடைய அந்த தங்கி இருப்பதற்குள்ளும் நான் வளருவேன், நான் வளர முடியும், நான் பரிசுத்தமடைவேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்ற அந்த தெளிவும் அந்த நிச்சயமும் உங்களுக்குள் வரும்போது, இப்போ உங்கள் வளர்ச்சிக்காக யாரை சார்ந்து கொள்கிறீர்கள்? உங்கள் வளர்ச்சிக்காக இயேசுவை சார்ந்து கொள்கின்றோம், உங்கள் வளர்ச்சிக்காக ஆவியானவரை சார்ந்து கொள்கின்றோம். ஆகவே உங்கள் வளர்ச்சிக்காக, உங்கள் பரிசுத்தமாகுதல் காரியத்திற்காக உங்களில் வாசமாயிருக்கிற இயேசுவானவருடைய உதவியை பெற்றுக்கொள்வீர்கள், உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியானுடைய உதவியை பெற்றுக்கொள்வீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். என்று சொல்லப்படுகிற சத்தியம் என்ன? உங்கள் வளர்ச்சிக்காக உங்களுக்குள் நிரந்தரமாய் வாசமாய் இருக்கின்ற ஆவியானவருக்குள், உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் தங்கி இருக்கிற இயேசுவுக்குள் நீங்கள் வளர்கிறீர்கள், நாம் வளர்கிறோம், நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் பரிசுத்தமாகி கொண்டிருக்கின்றோம். இந்த எண்ணம்தான் உங்களுக்குள் இருந்து கொண்டு இருக்க வேண்டும்.